ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் ஆயிருக்கு. அந்த வீடியோ எதுக்கு அப்படின்ற நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, நானும் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ எக்ஸாம் போகிறீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. சரியா? ஸோ எல்லோரும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவு எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னமும் படிக்க ஆரம்பிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிக்க ஆரம்பிச்சிருங்க, இனிமேல் அதாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா ரிவிஷன் விடுங்க. சரியா? இனிமேல் போயிட்டு படிக்க போகிறேன் அப்படின்னு புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துடாதீங்க. இனிமேல் படிக்கிறது ரொம்ப சிரமம் தான். ஆல்ரெடி படித்து வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த டாபிக்ஸை வேணும்னா ரீகால் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னிலேருந்து இன்னிலேருந்து ரீகால் பண்ணீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா போலீஸ் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா? ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் ஹாலுக்குள்ளே போகிறீங்க போகையில் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்ல போகிறோம். ப்ளஸ் ஓஎம்ஆர் ஷீட் வந்துட்டு எப்படி இருக்கும், ஸோ ஆன்சர் எதில் எழுத போகிறீங்க, கொஷின் பேப்பரில் தான் வந்துட்டு ஆன்சர் அந்த சால்வ் பண்ணுறதெல்லாம் இருக்குமா, ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் கட் ஆஃப் மார்க் ஒரு ஓரளவாக ஓரளவாக வந்துட்டு நம்ம பார்ப்போம். பட் உங்களுக்கு டீப்பாக கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்துட்டு ஒரு எக்ஸாமுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வெள்ளிக்கிழமை போட்டுருவோம். நல்லா டீப் அனலைஸ் பண்ணி இவ்வளோ வரும் அப்படின்ட்டு ஒரு டீப் அனலைஸ் பண்ணி வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ போடுவோம், கட் ஆஃப் மட்டும் அனலைஸ் பண்ணி. இன்றைக்கி வந்துட்டு சும்மா ஓவரலாக எல்லாத்தையுமே பார்ப்போம். சரியா? ஓஎம்ஆர் எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரியா? ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரி, அந்த செட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நிறைய க்வெஸ்சன் வேறு கேட்டிருந்தேங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. லாவண்யா, நாலு ஆன்சர் பிளேலிஸ்ட்டில் இல்லைன்றீங்களா? பிளேலிஸ்ட்டில் இல்லைன்னா தனியாக போய் சர்ச் பண்ணி பாருங்கள் லாவண்யா. மேபி ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணாமல் விட்டுருப்பேன் பிளேலிஸ்ட்டில். ஸோ அப்படி பாருங்கள். சரியா? டெலகிராம் ஐடி அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐடி வந்து எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப்னு இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப்னு போட்டு பாருங்கள், இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஹால் டிக்கெட் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இன்னும் ஓப்பன் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். செஷன் டைம் அவுட் அப்படின்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்று, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதை இப்போ ஆக்சுவலாக ஒரு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும். ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இப்போ ஃப்ரெண்ட்ஸாக பதிகிறேன் அப்படின்றவங்களாம் அப்போ அடுத்தடுத்து பதிஞ்சிருப்பீங்க. ஸோ பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு நம்பர் இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் பேமெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் வேறையாக இருக்கும். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க அந்த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. அடுத்து ஒரு நம்பர், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ப்ளஸ் உங்களோட பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ அதை போட்டிங்கன்னா மட்டும்தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகும். செஷன் டைம் அவுட்னு வருது அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அதனால செஷன் டைம் அவுட்னு வரும். சரியா? ஹால் டிக்கெட் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கலரில் போடுங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் இதாக தெரியும். போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இமேஜ் நல்லா கிளியராக தெரியுதுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் போட்டுக்கோங்க, ப்ளஸ் கலர்லேயும் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். கட் ஆஃப் இருங்க விஜி, நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம், எல்லாருக்குமே கட் ஆஃப் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஸோ ஹால் டிக்கெட் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க, என்னென்ன இருக்குது அப்படின்றத படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நான் தெளிவுபடுத்திடுறேன். சரியா? ஸோ ஹால் டிக்கெட் எடுத்தோடனே உங்களோட பேர், உங்களோட ரோல் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். என்னடா ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு நம்பர் கொடுத்தாங்க, என்ரோல்மெண்ட் நம்பர் வேறு இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த ஏன்னா ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு வந்துட்டு புரியாது இல்லையா, அந்த நம்பர் வேறு இந்த நம்பர் வேறு இருக்குன்னு. இதுதான் என்ரோல்மெண்ட் நம்பர்னு இருக்கு இல்லையா, இந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹால் தேடணும். சரியா? ஹால் டிக்கெட் அதாவது ஹால் போடுவாங்க இல்லையா,
நம்ம ஸ்கூல்ல காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் போடையில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களா, அது மாதிரி தான் இந்த நம்பர். இந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் ஹால் தேடணும், சரியா? அடுத்து 80 க்வெஸ்டினுக்கானது ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சது, ப்ளஸ் உங்களோட தேர்வு மையம் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 9 மணிக்குள்ள நீங்கள் டான் அங்கே இருக்கணும, 11 to 12 வரை எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு லேட்டாக உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் கெஞ்சினாலும் உள்ளே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டைமுக்கு உள்ளே போயிருங்க, அண்ட் மறக்காமல் சாப்பிட்டுட்டு போங்க, ஏன்னா அப்போ தான் எக்ஸாமை தெம்பாக எழுத முடியும், சரியா? ஸோ இதில் என்னென்ன உங்களை கொண்டுட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. ஓகே, இப்போ நல்லா கிளியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அனுமதி சீட்டை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் தேர்வு எழுத அந்த மையம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மையத்துக்கு தான் போகணும். உங்களுக்கு என்ன மையம் கொடுத்துருக்காங்களோ, ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த ஸ்கூலுக்கு போகணும். ஸோ என் ஃப்ரெண்டு போகிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க, சரியா? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புகைப்படம் நல்லா கரெக்டானதாக இருக்கணும், அதாவது தெளிவானதாக இருக்கணும். அண்ட் இந்த புகைப்படத்தில் உங்கள் புகைப்படத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, சரியா? கலர் தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை, சரியா? அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி கார்டு, உங்களோட ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இல்லை ஏதாவது ஒரு அடையாள அட்டையை வச்சுருப்பீங்க இல்லையா, உங்களோட ஃபோட்டோ போட்டோ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆதார் கார்டை நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் கையில் கொண்டுட்டு போகணும், சரியா? ஸோ அது கொடுத்துருக்காங்க, ஒரு அடையாள அட்டை வந்துட்டு நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் ஒரு ஜெராக்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஒரிஜினலாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க, சரியா? அண்ட் அடுத்து வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் முகக்கவசம் அணிந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக போட்டுட்டு போங்க, உங்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தேர்வு தொடங்கியதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உள்ளே போக முடியாது. ஸோ முன்னாடியே நீங்கள் போனால் தான், தேர்வு தொடங்கினதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போக முடியாது. ஸோ செல்ஃபோன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பேனடு, எதுவுமே வந்துட்டு உள்ளே நீங்கள் கொண்டுட்டு போக முடியாது. அண்ட் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், பிளாக் அல்லது ப்ளூ மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், சரியா? உங்களோட பேர் அந்த விவரங்கள் எதையுமே வந்துட்டு விடைத்தாளில் எழுதக்கூடாது, அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களோட பேர் அந்த டீட்டெயில்ஸ் எதையுமே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு வினாக்கு ஒரே ஒரு விடையை தான் வந்துட்டு நீங்கள் பட்டை தீட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ காட்டுறேன். அண்ட் ஏன்னா அந்த விடைத்தாளை வந்துட்டு உங்களை கம்ப்யூட்டரில் தான் வச்சு உங்களை அனலைஸ் பண்ணுவாங்க, சரியா? அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு நடக்கையில் நீங்கள் அறையை விட்டுட்டு வெளில போக முடியாது. ஸோ உள்ளே தான் நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே எக்ஸாம் எழுதணும். அண்ட் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட ஆன்சர் கீயை வந்துட்டு 15/12/2020 அன்னைக்கு வெளியிட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆன்சர் கீ கிடச்சோடனே ஸோ நீங்கள் ஆன்சரை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு அப்ஜெக்ஷன் சொல்லலாம். ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு நடைபெறும் அசல் சான்றிதழ் அது வந்துட்டு சரிபார்ப்புக்கு பின்னாடி அந்த ஃபைனல் செலெக்ஷனில் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து புகைப்படம் இல்லை, உங்களோட இதில் புகைப்படம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களோட புகைப்படம் வந்துட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ அல்லது பி பிரிவு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட இருந்து சான்று பெற்று வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஹால் டிக்கெட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு இது கொடுப்பாங்களா, அதாவது தனியாக ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் ஷீட் எதுவுமே தரமாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த க்வெஸ்சன் பேப்பருக்கு பின்னாடியே 4 ஷீட் வந்துட்டு ரஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே போயிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நீங்கள் தனியாக ரஃப் ஷீட் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க, அதுலேயே வந்துட்டு இருக்கும். ரஃப் ஷீட் பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா மேக்ஸிமம் ஒரு ஆப்டிடியூட்டில் ஒரு 10 க்வெஸ்சன் வரலாம், சைக்காலஜி 30. ஸோ மேக்ஸிமம் தேவைப்படாத மாதிரி தான் வந்துட்டு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ அப்படியே தேவைப்பட்டாலும் க்வெஸ்சன் பேப்பருக்கு பின்னாடியே ரஃப் காலம் இருக்கும், சரியா? அதில் போயிட்டு நீங்கள் ஆன்சர் எதையுமே வந்துட்டு எழுதி வச்சிடாதீங்க. எழுதி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க, ஓகேவா? அதாவது பிடிச்சாங்க அப்படின்னா
ரிமார்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதில் எதையுமே எழுதாதீங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு வேற என்ன டவுட் கேட்டிருந்தீங்க? எஸ் ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் காட்டிடுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டு. இந்த ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்பர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 1, 2, 3 அப்படின்னு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பேர் எழுதுகிற மாதிரிலாம் இருக்காது, ரோல் நம்பர் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 1, 2, 3 இருக்குன்னா இதில் போயிட்டு 1 எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணணும், 2 எங்கே இருக்கோ அதில் போய் நீங்கள் ஷேர் பண்ணணும், 3 எங்கே இருக்கோ அதை நீங்கள் போய் பார்த்து ஷேர் பண்ணணும். ஸோ இப்படி ஷேர் பண்ணுறது மட்டும்தான், ஆன்சருக்கும் இப்படி தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். சரியா? தனியாலாம் பிரித்து வைக்கக்கூடாது. பிரியா காந்த், நீங்கள் வந்துட்டு உங்களோட க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து அந்த ரஃப் பேப்பரை பிரித்து வைக்கக்கூடாது. அது அட்டாச்மெண்ட் ஆகி புக்லெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த புக்லெட்டரெல்லாம் நீங்கள் பிரிச்செல்லாம் வைக்க முடியாது, சேர்ந்தே தான் இருக்கும். சரியா? இதில் இப்போ க்வெஸ்சன் நம்பர் 1 அப்படின்னா ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு போங்க. சரியா? நான் எழுதின எக்ஸாம்பிளில் கூட நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன், இந்த ஓஎம்ஆர் ஷீட் எழுதியில் என்னென்னா 1வது க்வெஸ்சன் பதிலாக 3வது க்வெஸ்சனில் ஷேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸ்கேல் எடுத்துகிட்டு போங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு போய் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 1வது க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா 1வது க்வெஸ்சனுக்கு நேராக க்வெஸ்சன் வச்சுட்டு, ஸோ எந்த ஆன்சரும் அந்த ஒரே ஒரு ஷேட் தான் பண்ணணும். 2 ஷேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்சரே தப்பு அப்படின்னு சொல்லிடும். ஸோ ஒரே ஒரு இது மட்டும் ஷேட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே தான், மொத்தம் 80 க்வெஸ்சன் இருக்கா சார், 80 க்வெஷனுக்கும் இதே தான் ஃபார்மெட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். சரியா? ஓஎம்ஆர் ஷீட் பொறுத்தவரை இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன நம்பர் மேலே எழுதுறீங்களோ மேக்ஸிமம் வந்துட்டு க்வெஸ்சன் பேப்பர் நம்பர் எழுத சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்துட்டு வேறு எதுவும் இருக்காது, தனியாக தான் உங்கள்கிட்ட சைன் வாங்குவாங்க. அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் ஷேட் தான் பண்ணணும், பென்சிலில் ஷேட் பண்ணிக்கிறவே கூடாது. நெக்ஸ்ட்டு போலீஸ் எக்ஸாம் எப்போ வருமா? முதல்ல இதை முடிங்க, அடுத்ததான் அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்படி தான் ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ஓஎம்ஆர் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதில் எதையும் கிறுக்கிறாதீங்க, ஏன்னா அதை கம்ப்யூட்டரில் போயிட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. பக்கத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கும், ஒரு பார்கோட் ரீடர் இருக்கும், அந்த ரீடரை வச்சு தான் உங்களோட க்வெஸ்சனை அனலைஸ் பண்ணுவாங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் மேட் தான், அதனால அதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் மார்க். ஸோ பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க, அண்ட் கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வாட்ச் எதுவுமே அலோடு இல்லை பிரியா காந்த், எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட்ச் எதுவுமே கட்டிட்டு போயிடாதீங்க. ஸோ டிஜிட்டல் வாட்ச் அப்படின்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. சரியா? அண்ட் அடுத்து வந்துட்டு பாஸ் மார்க் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. பாஸ் மார்க் வந்துட்டு இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 27-30 மார்க் எடுத்தால் கூட பாஸ் தான். ஆனால் இந்த இடத்துல பாஸ் மார்க் நமக்கு தேவையே இல்லை. கட் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கட் ஆஃப் எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் மார்க் 27. ஸோ எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும், அதாவது ஒரு 50-60 இருக்கும். ஒரு ஒரு கேட்டகரிக்கும் பொறுத்து 50-60 இருக்கும். போன தடவை கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 48 மார்க் இருந்திருக்கு பிசி கேட்டகரிக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 48 மார்க் அப்படின்னா நீங்கள் அதை விட கூட மார்க் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களை வந்துட்டு செலெக்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, கம்மியாக இருக்கிறவங்கள கூப்பிட மாட்டாங்க. அண்ட் பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரியா? அண்ட் அதே மாதிரி இந்த பிடிஎம் கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த தமிழ் மீடியம் அவங்களோட கோட்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அந்த நிறைய கோட்டாலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த இப்போ கோட்டா பர் 20% கோட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அது எல்லாமே ஃபைனலாக உங்களுக்கு ஃபிசிக்கல் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணிப்பாங்க, அதை ரிட்டர்னில் சேர்த்துக்கவே மாட்டாங்க. சரியா? இப்போ இதில் நீங்கள் 30 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த 30 மார்க்கை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? இதில் போயிட்டு உங்களுக்கு அந்த தமிழ் மீடியம் மார்க் எக்ஸ்ட்ரா 10 மார்க் அப்படின்ற விஷயத்த ஆட் பண்ண மாட்டாங்க. சரியா? அண்டு வேறு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன சொல்லணும், டைமிங் கால்குலேஷனுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே கொண்டுட்டு போக முடியாது, நீங்களாக தான் ஓனாக தான் சால்வ் பண்ணிக்கணும். சரியா? நார்மல் வாட்ச் வந்துட்டு இதுவரை அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. சரியா? எஸ் ஹாலிலே வந்துட்டு சூப்பர்வைசர் டைம் சொல்லுவாங்க, வாட்ச் கட்டிட்டு போகக்கூடாது, ஏபிசிடின்னு மார்க் பண்ண ப்ராப்ளம். கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும், நீங்கள் ஏபிசிடின்னு மார்க் பண்ணாதீங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஸ்குவாட் வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டைமில் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ யார்ட்டோ அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ராப்ளம் வரும். அதனால அந்த தப்பை பண்ணிடாதீங்க, எந்த ஒரு மார்க்குமே கொஸ்டின் பேப்பரில் பண்ணிடாதீங்க. ரஃப் காலமில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் ஆனால் ஆன்சர் ஷீட் பொறுத்து எதுவுமே பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவு உங்களோட மனசில் பதிய வச்சுக்கோங்க, ஆன்சர்லாம் நம்ம எதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அதில் எதுவுமே எழுதிடாதீங்க, எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் வரும். ஸோ ஓஎம்ஆர் உங்களுக்கு ஓகே தானே, ஓஎம்ஆர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டீப் அனலைசிஸாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். சரியா? என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் செலெக்ஷன் மட்டும்தான், இப்போதைக்கு உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ரிட்டர்னில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ
அதை வச்சு தான் நீங்கள் ஃபிசிக்கல் போவீங்க, சரியா? இது எல்லாமே ஃபைனல் அனாலிசிஸ் தான். இந்த இதில் வந்துட்டு உங்களை எதுவுமே வந்துட்டு கேட்க மாட்டாங்க, சரியா? எல்லாமே ஃபைனலில் தான் எடுத்துப்பாங்க, சரியா? அண்ட் இப்போ ஒரு வேளை இப்போ நீங்கள் மார்க் வந்துட்டு இப்போ 50 வாங்கியிருக்கீங்க, கட் ஆஃப் வந்துட்டு 48 தான், கட் ஆஃப் 48 தான் இருக்குது அப்படின்னா உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ கட் ஆஃபை விட நீங்கள் அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். பாஸ் மார்க் வந்துட்டு எல்லாருமே நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க, சரியா? ஸோ கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம நல்லா ஃபுல்லாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்ப்போம், சரியா? இன்னும் ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு தடவை கடைசி ஒரு 2 வருஷத்தை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் டீப்பாக அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன், சரியா? ஆனால் உமனுக்கு வந்துட்டு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்வெஸ்சன் பேப்பரில் கால்குலேஷன் யூஸ் பண்ணலாம், ரஃப் ஏரியான்னு ஒன்று இருக்கும் மகேஷ், நீங்கள் அதில் போயிட்டு சால்வ் பண்ணிக்கலாம், சரியா? எத்தனை நாளில் ஃபிசிக்கல் வைப்பாங்கன்றீங்களா? மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை 40 கொடுத்துருக்காங்க, எம்பிசி கேட்டகரி கேட்டிங்க இல்லையா? ஸோ இந்த தடவை கம்மியாக தான் இருக்கும், நிறையலாம் இருக்காது. பொண்ணுங்களை பொறுத்தவரை மேபி இப்போ 40னா 41, ஏன்னா இந்த தடவை நிறைய இது போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால 40 41 அவ்வளோதான், அதுக்கு மேலாம் கட் ஆஃப் இருக்காது. கட் ஆஃப் பொண்ணுங்களுக்கு ரொம்ப கம்மி தான். நீங்கள் ரிட்டர்ன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக போஸ்டிங் தான், பொண்ணுங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரிட்டர்னை பாஸ் பண்ணிடுங்க, சரியா? பிஎஸ்டிஎம் மார்க் எல்லாமே வந்துட்டு லாஸ்டில் தான் உங்களுக்கு அந்த கோட்டா எல்லாமே சேர்ப்பாங்க, இப்போதைக்கு சேர்க்க மாட்டாங்க, சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் அனாலிசிஸ் நான் பின்னாடி இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எஸ்சி கேட்டகரிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான், போன தடவை 29 மார்க் கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த தடவை மேபி 28 30 அவ்வளோதான், அதை தாண்டாது. ஏன்னா இந்த தடவை நிறைய பேர் பதிஞ்சிருக்காங்க அப்படின்றனால 30 வரலாம், அவ்வளோதான். இந்த இயர் எக்ஸாம் கட் ஆஃப் எவ்வளோ வரும் உங்கள் கேல்குலேஷன் படி? என்னோட கேல்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை 777 சம்திங் பேர் வந்துட்டு பதிஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு வர அவ்வளோ பேர் பதிஞ்சதே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அண்டு ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகும், 50 மார்க் ஏன்னா வரலாம், 50 மார்க் அதை தாண்டி கட் ஆஃப் போகாது கண்டிப்பாக. என்னோட கணக்குப்படி 50 மார்க் கட் ஆஃப் இருக்கலாம், சரியா? ஓஎம்ஆர் ஷீட் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும், பட் வேணால் கலர் வேணால் சேஞ்ச் ஆகும், மேலே வேறு ஏதாவது எழுதியிருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அதான் 777000 பேர் சம்திங் சொல்லியிருக்காங்க. மென்ஸ் கட் ஆஃப் தான் அதான் சொன்னேனே உங்களுக்கு ஃபுல் டீப் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். போன தடவை 48 கேட்டிருக்காங்க, 49 50 வரை கேட்டிருக்காங்க, இந்த தடவை 50 எதிர்பார்க்கல நம்ம, சரியா? ஓகே, அப்ளைடு தான் 800,000 பேர் ஒட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க, சரியா? 80க்கு 48, ஆமாம், போன தடவை 48 கட் ஆஃப் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கட் ஆஃபை விட அதிகமாக மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களை வந்துட்டு ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, இப்போ 1 வீக் தான் எக்ஸாம் இருக்குது, நான் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நல்லா படிங்க. அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, ஃபுல் டெஸ்ட் வீடியோ, அதில் இருக்க கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் அடுத்து இப்போ நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா சயின்ஸில் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பேசிக்காக இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை அந்த பீரியாடிக் டேபிள், அந்த பேசிக் சால்ஸ், அந்த இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழில் வந்துட்டு அந்த பாடல்கள் இருக்கும் இல்லையா, ஸோ இனிமேல் போயிட்டு ஃபுல்லாக நம்ம படிக்க முடியாது, அந்த பாடல்கள் மட்டும் இன்னார் அப்படின்றத படித்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த 1 வாரத்துக்கு நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக சைக்காலஜியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக சைக்காலஜி கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், ஒரு நார்மலாக பாஸ் ஆகுற மார்க் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும், சரியா? சூப்பர்வைசர் அங்கே அங்கே போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த காலேஜில் இருக்கவங்க தான் இருப்பாங்க, சரியா? இந்த வருஷம் எக்ஸாம் ஈஸியாக இருக்குமான்னு கேட்குறீங்களா? ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஸோ எது வேணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன மார்க்குன்னு கேட்குறீங்களா, அது நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், நான் பார்க்கலையே. ஸ்போர்ட்ஸில் அப்ளை பண்ணிங்களா? ஓகே, ரிட்டனில் 40 எடுத்தால் தான் ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்றீங்களா லாவண்யா? ஆனால் நீங்கள் இந்த நாம் பார்த்த வர என்ன சொன்னாங்க அப்படின்னா கோட்டா மார்க் எல்லாமே ஃபைனலில் தான் எடுப்போம், இப்போதைக்கு எதுவுமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரீசனிங்கில் நீங்கள் சொல்லையா 30 மார்க் அப்படியே வாங்கலாம். இந்த 30 மார்க் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 50 மார்க்கில் ஒரு
ஒரு 30 மார்க் வாங்கிட மாட்டீங்களா, 50ல ஒரு 30 மார்க் வாங்கிட மாட்டீங்களா, கட் ஆஃப தாண்டியே நீங்க மார்க் வாங்குற அளவுக்கு தான் நம்ம இதுவரை படிச்சிருக்கோம். ஸோ ரீசனிங் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி 30 அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். சரியா, சயின்ஸ் புக்ஸ்ல லெசன்ஸ்ல அதை மட்டும் படிச்சா போதாது, கலையரசி புக்குக்குள்ள இருந்தும் க்வெஸ்டின் வரும். சரியா, அதை இப்போதைக்கு வேற வழி இல்லை அப்படின்றனால நீங்க அதை படிச்சு வச்சுக்கோங்க. சரியா, ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்டாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ எவ்வளோ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற சொல்கிறேன். பட் தைரியமாக படிங்க, பயப்படாமல் பரிசு எழுதுங்க. சரியா, என்கிட்ட கேட்குறீங்களா? அதான் லாவண்யா, எல்லாமே ஃபைனலில் மட்டும்தான் வந்துட்டு கோட்டா ஃபுல்லாகவே சேர்ப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் நீங்கள் வாங்குற மார்க்கை வச்சு தான் ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. மாடல் குவஸ்டின் பேப்பர்லாம் இருக்காது, எல்லாம் வீடியோ நோவில் தான் இருக்கு. அப்படியா கலையரசி? தெரில கலையரசி, பட் நான் பார்த்த வர கொஷின் எல்லாமே உள்ள இருந்தும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே, எதனாலும் சரி, ஸ்கேல் கொண்டு போகலாம், கண்டிப்பாக கொண்டு போகலாம். ஆ எஸ் எஸ் சந்திரசேகரன், கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கேல் கொண்டு போகலாம். ஏன்னா நானே இதை நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கேல் கொண்டுட்டு போங்க, நீங்கள் அதை பார்த்து பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்க. அந்த மாதிரி இடத்துல தான் 1 மார்க் 2 மார்க் போகும். ஸோ கண்டிப்பாக ஸ்கேல் எடுத்துகிட்டு போங்க, ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஸோ கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபுல்லா ஆஃப் ஆகுறதுக்குள்ள நான் உங்களை பாய் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? பாய்.